மின்வாய்கள்ட்ட நாலு வகைகளுக்கும் நியம குறியீடும் தாழ்த்தேற்ற சோடி அரைத்தாக்கம் இவ்வளவு நாங்கள் எழுதியிருக்கிறோம். இதுல மின்வாய் அழுத்தத்தை பாதிக்கின்ற காரணிகள் சம்பந்தமாக போன வகுப்புல குறிப்பிட்டிருந்தான். மின்வாய் அழுத்தத்தை பாதிக்கின்ற காரணிகள் பூர்விகா மின்வாய் அழுத்தத்தை பாதிக்கின்ற காரணிகள் என்னென்னு சொல்லியிருந்தா வெப்பநிலை விளங்கல வெப்பநிலை வெப்பநிலை மின்பவர்களின் தன்மை விளங்கல மின்பவர்களின் சரிவு வெப்பநிலை ஓ சரி வெப்பநிலை மின்பவர்களின் சரிவு சரிவு மின்பவர்களின் தன்மை மின்வாய்க்கு மின்வாய் அழுத்தம் அமுக்கம் வாயு அமுக்கம் எத்தனை காரணம் சொல்லிட்டீங்க நாலு நாலு அஞ்சாவது நாலு அஞ்சாவது என்ன மின்வாய் 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 சரி ஓகே தேங்க்யூ சரி ஒரு தீவிரட்ட நான் கேள்வி இருந்தேன் பாகிராதன் என்னடா அன்மியூட் பண்ணிடலாம இருக்க என்ன செய்ய எங்க எங்க போனி மைக் கொஞ்சம் பெல் மைக் கொஞ்சம் பெரிஞ்சேன் சார் அதான் இப்பதான் சார் இப்ப ஒன் பண்ணியா சரி மைக்ரோஃபோன் பெரிஞ்சேன் சார் மாத்தினா சார் இப்பதான் ஓகே பரவாயில்ல நான் தான் வெயிட்டிங் ரூம்ல போட்டு விட்டு நான் கொஞ்ச நேரம் விருந்துட்டு வரட்டும் வந்து என்ன நீ கேள்வி கேட்க அப்படி வெயிட்டிங் ரூம்ல போறதுல ரிமூவ் பண்ணி விடுறது ஆளே இல்லாம போன் பாவம் போனண்டாலும் சூடாகாம இருக்குமில்ல ஒரு வகத்துல நான் சூடாகி இன்னொரு வகத்துல நீங்க சூடாகி போனும் சூடாகும் சரி ஓகே நாங்கள் இந்த மின்வாய் அழுத்தத்தை பாதிக்கின்ற காரணிகளை ஒருக்கா பார்த்துக்கொண்டு மின்வாய் அழுத்தத்தை பார்த்தோம் நான் உங்களுக்கு மின்வாய் அழுத்தத்தை பாதிக்கின்ற காரணிகளை இலகுவாக ஞாபகப்படுத்தக்கூடிய மாதிரி சொல்றேன் சரியானே இதுல பாருங்க மின்பகு பொருள் என்பதை நாங்கள் ஆங்கிலத்துல சொல்யூஷன் அப்படி எழுதிக்கொள்ளும் சொல்யூஷன் இதுக்கு உண்மையான தமிழ் எல்லாம் என்னோட தேடிக்கொண்டு நிற்க கூடாது கரைசலின் தன்மை மின்பகு பொருள் கரைசலின் தன்மை மின்பகு பொருள் கரைசலின் தன்மை தான் இதுல சொல்யூஷன் என்ற பீயிங்ல சொல்லப்பட்டிருக்கு ரெண்டாவது விஷயம் வந்து டெம்பரேச்சர் டெம்பரேச்சர் அது வெப்பநிலை சரியா வெப்பநிலை மூன்றாவது விஷயம் வந்து எலக்ட்ரோட் எலக்ட்ரோட் என்று நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்வதுதான் மின்வாய் மின்வாய் எலக்ட்ரோட் நாலாவது விஷயம் வாயு மின்வாய்களுக்குரியது பிரஷர் அமுக்கம் வாயு மின்வாய்களுக்குரியது அமுக்கம் அஞ்சாவது வந்து கான்சன்ட்ரேஷன் கான்சன்ட்ரேஷன் என்பது சரிவு சரியா இந்த நாலு அஞ்சும் தான் மின்வாய் அழுத்தத்தை பாதிக்கின்ற காரணம் சரி மின்வாய் அழுத்தத்தை பாதிக்கின்ற காரணிகள் என்பது இந்த கரைசலின் தன்மை அதாவது மின்பக பொருளாக காணப்படுகின்ற கரைசல் என்ன என்பதை பொறுத்து மின்வாய் அழுத்தம் மாறும் இரண்டாவது அந்த இருக்கிற வெப்பநிலையை பொறுத்தும் மின்வாய் அழுத்தம் மாறும் மூன்றாவது எலக்ட்ரோட் எலக்ட்ரோட் மாறினா மின்வாய் அழுத்தம் மாறும் வெள்ளி எலக்ட்ரோடாக இருக்கு அதுக்கு சைவர்சன் 2.2 வோல்ட் ஆக இருக்கு அதே போல வேறு ஒரு மின்வாயை எடுத்துக்கொண்டால் சட்டனுக்கு ஒரு மாதிரி இருக்கும் செப்புக்கு இன்னொரு மாதிரி இருக்கும் சட்டன் மெக்னீசியத்துக்கு இன்னொரு மாதிரி ஐதரசனுக்கும் அமுக்கம் மாற மின்வாழ்த்தம் மாறும் பயன்படுத்தப்படுகின்ற மின்பொருள் என்ற சரிவும் வந்து மின்வாழ்த்ததை பாதிக்கும் சரி
அப்ப இவ்வளவுதை நாங்கள் இப்படியே கூட்டி கட்டி எழுதி வச்சிருந்தோம்னு சொன்னா எங்களுக்கு அது குழப்பம். நாலு பேர், மூன்று பேர், அஞ்சு பேர், ஆறு. எந்த வியூல நான் இதை பார்க்கும்போது இது எனக்கு இப்படி தோன்றும். இதனுடைய ஒவ்வொரு முதல் எழுத்துக்களையும் எடுத்தால் ஸ்டெப் அப்படின்னு சொல்லி ஒன்று எழுதலாம். ஸ்டெப் இது சி, ஸ்டெப்ல ஏ இருக்கு, பி இருக்கு, சி இருக்கு, நாங்கள் சி எடுத்து வச்சுக்கோம். அப்ப மின்வாய் அழுத்தத்தை பாதிக்கின்ற காரணங்கள் அஞ்சு என்னன்னு கேட்டால் ஸ்டெப் சி அப்படின்னு சொன்னா முதல்ல சொல்லிக்கொள்ளும். ஸ்டெப் சி, ஸ்டெப் சி என்ற ஒரு விஷயம் இதுல இருக்கிற அவ்வளவு தான் மின்வாய் அழுத்தத்தை பாதிக்க போகும். அதாவது கரைசலின் தன்மை, மின்பவர்களின் தன்மை, டி டெம்பரேச்சர், பி பிரஷர், சரி இ எலக்ட்ரோட், சி சரிவு கன்சன்ட்ரேஷன். அப்ப இனி நீங்கள் இந்த அஞ்சு உடையதை சொன்னா ஃப்ளோவாக சொல்ல வேணும். அதுல அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த அஞ்சு விடயம் தவிர்ந்த ஏனைய காரணிகள்ல ஒரு மின்வாயினுடைய மின்வாய் அழுத்தம் தங்கி இருக்காது. இப்ப மின்வாயினுடைய பரப்பளவு குறிப்பாக சொல்றதாருன்னா மின்வாயினுடைய பரப்பளவு, ஒரு மின்வாய் இப்படி பெரிய அகலமாக இருக்கு, இன்னொரு மின்வாய் சிறிதாக இருக்கு, மின்வாய் அழுத்தம் தங்கி இருக்கும், தங்கி இருக்காது. மின்வாய் பொருளின் கனவளவு மின்வாய் அழுத்தம் தங்கி இருக்கு. இது அந்த மின்கலத்தின் ஆயுட்காலத்தை தீர்மானிக்கலாம். இப்போ பரப்பளவு கூடின ஒரு மின்கலமாக இருந்தால் கூடுதலான காலப்பகுதிக்கு பயன்படுத்தப்படலாம். மின்பவர்களின் கனவளவு உயர்வாக இருந்தால் அதுவும் கூடுதலான காலப்பகுதி. ஆயுட்காலம் வந்து மாறுமே தவிர மின்வாய் அழுத்தம் வந்து இந்த காரணிகள்ல தங்கி இருக்கிறது. அப்ப மின்வாய் அழுத்தத்தை பாதிக்கின்ற காரணிகள் இந்த அஞ்சு, எஸ் கரைசலின் தன்மை, டி வெப்பநிலை, இ எலக்ட்ரோட், அதனால பி அமுக்கம், சி சரி. இப்ப மெக்னீசியம் மின்வாயினுடைய மின்வாய் அழுத்தத்தை பாதிக்கின்ற காரணிகள் என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுங்க? மெக்னீசியம் மின்வாயினுடைய மின்வாய் அழுத்தம் தங்கியுள்ள காரணிகள் என்ன? டினோசியம், டினோசிகா. மெக்னீசியம் மின்வாயினுடைய மின்வாய் அழுத்தத்தை பாதிக்கின்ற காரணிகள் என்ன? மெக்னீசியம் மின்வாயினுடைய மின்வாய் அழுத்தத்தை பாதிக்கின்ற காரணி இதோசியாவை காணுகிறேன். மெக்னீசியம் மின்வாயினுடைய மின்வாய் அழுத்தத்தை பாதிக்கின்ற காரணிகள் என்னென்ன? மெக்னீசியம் மின்வாயினுடைய மின்வாய் அழுத்தத்தை பாதிக்கின்ற காரணி விளங்கல இதேதான் இருக்கும். அப்ப இந்த அஞ்சு காரணியும் குறிப்பிடலாம். என்ன சார் இந்த அஞ்சு காரணியும் குறிப்பிட வேணுமாண்டு கேக்குறது? அமுக்கம் வராது, வேற என்ன வராது? எலக்ட்ரோட் வருமா? கரைசலின் தன்மை. ஏன் கரைசலின் தன்மை வராது? மெக்னீசியத்தை நீருக்கு அமிழ்த்தேக்க ஒரு அழுத்தம் இருக்கும், மெக்னீசியம் டூ பிளஸ் அழுத்தேக்க இன்னொரு அழுத்தம் இருக்கும். என்ன இதுல வராது? மெக்னீசியம் மின்வாய்ப்பட்டிருக்கால மின்வாய் வராது. என்ன மின்வாயினுடைய அழுத்தம் வராது? மெக்னீசியம் மின்வாய் என்று சொல்லி ஸ்பெஷலா குறிப்பிடப்பட்டிருக்கிறதால மின்வாய் மாறாது மெக்னீசியம். அப்ப இந்த அஞ்சு காரணியில மின்வாய் வராது, மிச்சம் நாலு காரணியை யோசிக்கலாம். இது ஒரு வாயு மின்வாய் இல்லை, ஆகவே நாங்கள் மிச்சம் மூன்று காரணியையும் குறிப்பிடலாம். சரிதானே? தலையங்கம் போட்டிருப்பீர்கள். மின்வாய் அழுத்தத்தை பாதிக்கின்ற காரணிகள், மின்வாய் அழுத்தத்தை பாதிக்கின்ற காரணிகள். சரி, ஸ்டெப் சி என்று போட்டுட்டு இதை அப்படியே ஒழுங்கா அழுதி, கரைசலின் தன்மை பிரேக்கருக்கு மின்பவ பொருள் என்று போடுவோம். மின்பவ பொருள் கரைசலின் தன்மை பிரேக்கருக்கு மின்பகு பொருள், சொல்யூஷன் டெம்பரேச்சர், எலக்ட்ரோட், பிரஷர், கன்சன்ட்ரேஷன்.
சரி எழுதி கொள்ளுங்க. இவை தவிர்ந்த இவை தவிர்ந்த ஏனைய காரணிகள் இவை தவிர்ந்த ஏனைய காரணிகள் இவை தவிர்ந்த ஏனைய காரணிகள் தவிர்ந்த ஏனைய காரணிகளில் மின்வாய் அழுத்தம் தங்கியிருப்பதில்லை. மின்வாய் அழுத்தம் தங்கியிருப்பதில்லை. மின்வாய் அழுத்தம் தங்கியிருப்பதில்லை. இவை தவிர்ந்த ஏனைய காரணிகளில் மின்வாய் அழுத்தம் தங்கியிருப்பதில்லை. அதாவது மின்வாயின் பரப்பு மின்வாயின் திணிவு மின்வாய்களுக்கு இடையிலான தூரம் மின்வாய்களுக்கு இடையிலான தூரம் அதே மாதிரி இன்னும் என்ன சொல்லலாமோ அவ்வளவுத்தையும் சொல்லிக் கொள்ளுங்க. சரிதான். இதுல குறிப்பாக உங்களை குழப்புற விஷயம் சொல்லப்படுறது. ஏன்னா மின்வாயின பரப்பு மாற சில பேர் குழப்பம் பெறும், மின்வாயின திணிவு மாற குழப்பம் பெறும், மின்வாய்களுக்கு இடப்பட்ட தூரம் மாற குழப்பம் பெறும். அந்த அஞ்சு காரணிலையும் தான் தங்கி இருக்குன்னு சொல்றேன். இனி என்ன சொன்னாலும் இதுல என்ன செய்யக்கூடாது, மாறுமென்று சொல்லக்கூடாது. அதெல்லாம் நான் உதாரணமாக கொஞ்சம் சொல்லியிருக்கேன். மின்வாயின பரப்பு, மின்வாயின திணிவு, மின்வாய்களுக்கு இடையிலான தூரம், மின்பகு பொருளின் கனவளவு, மின்பகு பொருளின் கனவளம், மின்பகு பொருளின் கனவளம் என்பன மின்வாய் அழுத்தத்தை பாதிப்பதில்லை. மின்வாய் அழுத்தத்தை பாதிப்பதில்லை. என்பன மின்வாய் அழுத்தத்தை பாதிப்பதில்லை. என்பன மின்வாய் அழுத்தத்தை பாதிப்பதில்லை. சரியா? இப்ப நான் ஒரு கேள்வி கேட்டேன், மெக்னீசியம் மின்வாயினுடைய மின்வாய் அழுத்தம் தங்கி இருக்கிற காரணிகள் அப்படின்னு சொல்லி கம்சிகா லைன்ல அனுக்கிறீர்கள். ஓம் மெக்னீசியம் மின்வாயினுடைய மின்வாய் அழுத்தம் தங்கி இருக்கிற காரணிகள் என்ற ஒரு கேள்வி கேட்டேன் தானே. அதுல இந்த மின்வாய் அழுத்தத்தை பாதிக்கிற காரணிகள்ல எலக்ட்ரோட் பெறாதன்னு சொல்லிட்டேன். மெக்னீசியம் என்று சொன்னதால எலக்ட்ரோட் மாறா, மெக்னீசியம் அவந்து மின்வாய் மாறமன்னு சொல்லக்கூடாது, அதான் எலக்ட்ரோட் சொல்லிடு. இப்ப நான் கேக்குறேன் என்னென்றால், 1 mm செறிவுடைய 1 mol·/dm-3 செறிவுடைய
ஒரு மூல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ சரிவுடைய எம்ஜி டூ பிளஸ் அயன்களினுள் ஒரு எம் சரிவுடைய அதாவது ஒரு மூல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ சரிவுடைய எம்ஜி டூ பிளஸ் அயன்களினுள் இதுன்ற சரிவு ஒரு அமுழ்த்தப்பட்ட மக்னீசியம் மின்வாயினுடைய மின்வாய் அழுத்தம் தங்கியுள்ள காரணிகள் ஒரு எம் சரிவுடைய மக்னீசியம் டூ பிளஸ் அயன்களுக்குள்ள அமுழ்த்தப்பட்ட மக்னீசியம் மின்வாயினுடைய மின்வாய் அழுத்தம் தங்கியுள்ள காரணிகள் என்ன ஓடிடாம் சரிவா சரிவு அங்க ஒரு மூல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ சொல்லி இருக்கேன்னு சரிவன் மாத்துவியா இல்லைங்க நான் ஒரு மூல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ சொல்லி இருக்கேன் சரிவு மாறாண்டா அப்படி அது இந்த மின்வாய் அழுத்தம் சரிவில் தங்கி இருக்கும் கேட்ட கேள்வி விளங்குங்களா மக்னீசியம் ஒரு உலோகம் ஒரு மூல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ சரிவுடைய எம்ஜி டூ பிளஸ் அயன்களுக்கு அமுழ்த்தப்பட்டு சரிவில் தங்கி இருக்காது இப்ப நான் கேட்ட கேள்வி என்னத்துல தங்கி இருக்கு மட்டும் கேள்வி சரி ஓகே குட் சரிவில் தங்கி இருக்காது ஏன் சரிவு ஒரு மாறலி சரிவில் தங்கி கரைசலின் தன்மையில தங்கி இருக்கும் என்னென்ன கரைசலின் தன்மையில இருக்கும் அதான் இந்த கரைசல் தன்மை எம்ஜி டூ பிளஸ் என்று சொல்லி இருக்கானே அதுவும் மாறாது மின்பா பொருள் எம்ஜி டூ பிளஸ் கரைசலிங்க எம்ஜி டூ பிளஸ் இந்த பாருங்க ஒரு எம் சரிவுடைய எம்ஜி டூ பிளஸ் அப்ப என்ன நீங்க கரைசலின் தன்மையில தங்கி இருக்கும் என்று சொல்லலாம் கரைசலின் தன்மையில தங்கி இருக்காது கரைசல் ஆறு என்று சொல்லி இருக்கு எம்ஜி டூ பிளஸ் அயன் அவ இதுவும் நீங்க சொல்லிடாது சரிவும் சொல்லிடாது சரிவு ஒரு மூணு டெசிமீட்டர் மைனஸ் என்று சொல்லுங்க வேற யார சொல்லிடாது வேற யார சொல்லிடலாம் வராது சரி அமுக்கம் வராது எனக்கு வாயு மின்பாய் இல்ல சரி வேற யார சொல்லிடலாம் மின்பாய் வராது மின்பாய் வராது பாருங்க தங்கி இருக்க போகுது வெப்பநிலை வெப்பநிலை இல்ல மாட்டோம் வெப்பநிலை ஓகே குட் சரியா நான் வளமையாவே கேள்வி கேட்கிறதான வகுப்புலயே தான் சில பாவம் கேள்வி கேட்டோன்னு பயப்படுது பாதுகாப்பா தான் இருக்கிறேன் ஆனா தடி இருக்கு அடிக்கிறதுக்கு தடி வச்சிருக்கேன் அடிக்கிறதுக்கு மனுஷர் தான் இல்ல அதான் பிரச்சனை கேள்வி கேட்கும் போது கோபம் வருது ஆ மிஞ்சி போனா என கண்டாலும் அடி அடிப்பப்பட்ட மாதிரி கிட சரி என்ன செய்யற தலைவலியா போச்சு கோபம் வந்தாலும் தீர்த்து கொள்ளலாம் கூட சரி அப்ப மின்வாய் அழுத்தத்தை பாதிக்கிற காரணிகள் இந்த அஞ்சு இல்ல பிரஷர் வாயு மின்வாய்களுக்கு குறித்த ஒரு மின்வாய் சொல்லப்பட்டால் அந்த மின்வாய் குறிப்பிட முடியாது நாங்க எலக்ட்ரோட் மாறாதண்டா பேச மின்வாய் மாறும்னு சொல்லணும் சரி இப்ப நான் அடுத்த கேள்வி கேட்டேன் சரியா இதுல ஒரு உலோக உலோக அயன் மின்வாய் காட்டப்பட்டிருக்கு உலோக உலோக அயன் மின்வாய் இதுல காட்டப்பட்டிருக்கு இந்த மின்வாய்க்கு ஒரு மின்வாய் அழுத்தம் இருக்கும் ஒரு மூல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ சரிவுடைய சட்டன் டூ பிளஸ் கரைசலுக்குள்ள சட்டன் கோல் அமுழ்த்தப்பட்டிருக்கு இது 25 பாகைசில இருக்கு இந்த மின்வாயினுடைய மின்வாய் அழுத்தம் அயந்தினி அயந்தினி இந்த மின்வாயினுடைய மின்வாய் அழுத்தம் என்ன காரணியில தங்கி பரப்புல தங்கி இருக்குமோ அப்ப பேருந்து என்ன பரப்பு அதான் சொல்லி பரப்புல தங்கி இருக்கா
விளங்கல நீங்க அங்க அங்க மோட்டர் பைக் ரேஸ் ஓடுற இடத்துல நிக்கிற மாதிரி இருக்கடா எனக்கு ரேஸ் பண்ணுது அப்படி மோட்டர் பைக் இல்ல சார் வேலை செய்யணும் சரி சாரி எனக்கு அது சத்தமா இருந்து ஓகே பரவாயில்ல நீங்கள அப்ப மியூட் பண்ணுங்க நான் இன்னொரு பாலை பிடிச்சு கேப்போம் ஓகே சாரி நீர் லெசன் பண்ணி கொட்டிடும் சரி இன்னொரு புல்லுருவி அப்படி புல்லுருவியா இல்ல பஞ்சம் இல்லையா ஆக்களை எல்லாம் இருக்கணும் அடிக்கிறது தான் இப்ப மேனேஜர் இருக்கு பிரின்சியா அமுழ்த்தப்பட்டிருக்கு அந்த கரசலுக்கு சரி ஒரு மூல் டெசிமீட்டர் மைனஸ் 25 பாய்ச்சில வைக்கப்பட்டிருக்கு இந்த மின்வாயினுடைய மின்வாய் அழுத்தம் என்ன காரணிகள்ல தங்கி இருக்கும் ஒவ்வொன்றும் பாரு இந்த அஞ்சு தான் எழுதி இருக்க மின்வாய் அழுத்தத்தை பாதிக்கிற காரணங்கள் இந்த ஸ்டெப்ஸ் இப்ப ரெண்டாவது ஒன்றிலே தங்கி இருக்கா ஏன் ஒன்றிலே தங்கி இருக்கான்னு சொன்னால் மின்வாய் அழுத்தத்தை பாதிக்கின்ற காரணிகள் எல்லாம் இங்க குறிப்பிடப்பட்டிருக்கு சட்டன் மின்வாய் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஆகவே எலக்ட்ரோட் மின்வாய் அழுத்தத்தை பாதிக்காது மின்பகு பொருள் குறிப்பிடப்பட்டிருக்கு சட்டன் டூ பிளஸுக்கு அமிழ்த்தப்பட்டிருக்கு அப்ப இதுக்குள்ளே அமிழ்த்தப்பட்டதா இனி இதை மாத்திராதானே அதனுடைய செறிவு சொல்லப்பட்டிருக்கு ஒரு மூணு டெசிமீட்டர் மைனஸ் 25 பாய்ச்சி வெப்பநிலை சொல்லப்பட்டிருக்கு இது வாயு மின்பாய் இல்லை அப்ப அமுக்கம் ஒன்றும் செய்ய ஆகவே குறித்த செறிவுடைய குறித்த மின்பாய் மின்பகு பொருளை கொண்ட குறித்த மின்வாய்க்கு குறித்த வெப்பநிலையில இருக்கிற ஒரு அழுத்தம் மாறாத ஒரு பெருமானத்தை கொண்டிருக்கும் இப்ப இந்த சந்தர்ப்பத்தில இந்த மின்வாய்க்கு ஒரு அழுத்தம் இருந்தால் அந்த அழுத்தம் மாறாது பாடமாக்கி வச்சிருக்க இந்த நிபந்தனைகளையும் பாடமாக்கி இந்த சந்தர்ப்பத்திலே அழுத்தத்தை நாங்கள் ஒரு பரிசோதனையில அளந்துட்டோம் என்று சொன்னால் அந்த அழுத்தத்தை நாங்கள் ஞாபகத்திலே வச்சுக் கொள்ளலாம் ஆனா கவனமா இருக்கணும் நிபந்தனைகள் இன்னொன்று வந்து சைவர்சம் ஒரு மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 இதுவும் அதுவும் வேறு ஆகவே இந்த மின்வாய் அழுத்தங்கள் ஒரு குறித்த ஒரு பெருமானத்தில ஒப்பிடப்பட வேணுமாக இருந்தால் இந்த மின்வாய் அழுத்தத்தை பாதிக்கின்ற காரணிகள் வந்து எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு பெருமானமாக அல்லது குறிப்பிட்ட ஒரு அமைப்பில காணப்பட வேண்டும் அப்படி என்றால் தான் ஒவ்வொரு மின்வாயினுடைய மின்வாய் அழுத்தமும் ஒப்பிடப்படக்கூடியதாக இருக்கும் இப்ப சட்டன் மின்வாய்க்கு செறிவு மாறும் போது மின்வாய் அழுத்தம் மாறும் என்று சொன்னால் சட்டன் மின்வாயினுடைய எந்த அழுத்தத்தை எடுத்துக்கொண்டே செப்பு மின்வாயோடு ஒப்புறது சட்டன் மின்வாயோட எந்த சந்தர்ப்பத்துக்குரிய அழுத்தத்தை எடுத்துக்கொண்டு மெக்னீசியம் மின்வாயோடு ஒப்புறது அதெல்லாம் பொருத்தப்படற்றது ஆகவே இந்த குழப்பத்தில இருந்து விடுபட்டு மின்வாய்களுக்கு தனித்துவமான ஒரு அழுத்தம் மாறலியாக இருக்க வேணும் என்று சொன்னால் இந்த மின்வாய் அழுத்தத்தை பாதிக்கின்ற காரணிகள் எல்லாம் வரையறுக்கப்பட வேண்டும் வரையறுக்கிறேன்டா அப்படி இப்படி 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 இருக்கேக்குள்ள நீங்க அழுத்தம் கணிச்சிங்கன்னு சொன்னால் சரி அப்படின்னு சொல்லி வரையறுக்கப்பட வேண்டும் அப்படி வரையறுக்கப்படுகின்ற விடயம்தான் நியமம் ஆக தெரிவிக்கப்படுது நியமம் அப்ப நியமமாக்கப்படுகுது அவ ஆளாளுக்கு ஒவ்வொருவர் ஒவ்வொன்று செய்யாமல் நியமமாக்கப்பட வேணும் இப்ப பாருங்க ஒவ்வொரு வீட்டுல நிறைய டைப்ல போன் இருக்கு ஆனா சார்ஜர் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இப்ப இப்ப சில நேரத்தில் அதை கொஞ்சம் மொடிஃபை பண்ணினோம் ஆனால் இந்த எலக்ட்ரானியல் சாதனங்கள் எல்லாம் சரிதான் ஒரு வரையறுக்கப்பட்டிருக்கு நியமமாக்கப்பட்டிருக்கு எந்த நேரம் உற்பத்தி செய்யலாம் அது பிரச்சனை இல்லை குறித்த மின்குமுளுக்கு கோல்டர் வந்து ஒரே மாதிரி இருக்கும் மின்கும்பல நீங்க மாத்தேக்க கோல்டரையும் சேர்த்து மாத்திக்கொண்டு திரிக்கக்கூடாது சரிதானே அது ஒரு சில இடங்கள்ல இப்ப எல்லாம் எக்ஸப்சனா போய்கொண்டு இருக்குது ஆனா சர்வதேச ரீதியில
நியமமாக்கப்பட்டிருக்கு சில உற்பத்திகள். இந்த உற்பத்தி இப்படித்தான் செய்யணும், ஆறுனாலும் உற்பத்தி செய்யலாம், அது வேற விஷயம், அடுத்த பிரச்சனை. ஆனா ஒரு ஆள் பேருந்து கோல்டரை ஒரு மாதிரி செய்து, இன்னொரு ஆள் பல்புக்கு அந்த கனெக்ஷன் இன்னொரு மாதிரி செய்தால் அந்த பல்ப் வண்டி வரும்போது அதுக்குரிய ஹோல்டரும் பண்ணி கொண்டு வரும். அப்படியெல்லாம் செய்கிறார், உற்பத்திகள் அப்படி செய்கிறார். சரியா, ஒரு கம்பெனி ஒரு புது ப்ரொடக்ட் வந்து உற்பத்தி செய்யுதுன்னு வாங்குவாங்க, அந்த ப்ரொடக்டின் பிளக் பாயிண்ட் வந்து வேற ஒரு வடிவத்தில், அந்த டொப் வேற ஒரு வடிவத்தில இருந்தா அப்படி இருக்கும். நாங்கள் ஒவ்வொரு பொருளும் வாங்க எலக்ட்ரீசியன்கிட்ட போய் வேற இங்கே ஒரு காலை பிடிச்சொண்டு வரணும், அப்படி இல்லை. நியமமாக்கப்பட்டது இந்த சர்வதேச ரீதியில சில விடயங்கள் பொதுமைப்படுத்தப்பட்டு தான் உற்பத்தி செய்யப்படுது. அது போல இந்த எலக்ட்ரன் எலக்ட்ரோட் வந்து மின்வாய் அழுத்தமும் நியமமாக்கப்பட்டிருக்கு. ஏனென்றால் இந்த மின்வாய் அழுத்தங்கள் செறிவில, வெப்பநிலையில, அமுக்கத்தில, மின்வாயில, மின்பவருல தங்கியிருக்கு. அப்ப நியமமாக்கி இப்படித்தான் இது அளவிடப்பட வேணும் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்படி நியமமாக்கப்படும் போது செறிவு வந்து ஒரு மூல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ ஆக வரையறுக்கப்படும். சரியா, நியமம் என்று சொன்னால் செறிவு என்ன, மின்பக பொருள் இந்த செறிவு ஒரு மூல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ. மின்பக பொருள் என்னன்னு சொன்னால், நியமமாக்கப்பட்டிருக்க மின்பக பொருள் அதிண்ட உலோகம் எதுவோ அந்த உலோகத்தினுடைய அயன் கொண்ட கரைசல். மெக்னீசியத்தை உலோகமாக தெரிவு செய்தால் நியமம் என்பது மெக்னீசியம் டூ பிளஸ் அயனுக்குள்ள அமுழ்த்தப்பட வேண்டும். விளங்க சொல்றது, மெக்னீசியம் என்ற உலோகம் மின்வாய நீங்கள் கருதினால் மெக்னீசியம் டூ பிளஸ் அயன்களுக்குள்ள அமுழ்த்தப்பட வேண்டும். அப்ப சட்டன் மின்வாய் என்றால் அது நியமமாக்கப்பட்டது சட்டன் டூ பிளஸுக்குள்ள அமுழ்த்தப்படணும். சட்டன் மின்வாய கொண்டு எம்ஜி டூ பிளஸுக்கு அமுழ்த்தினால் அதுக்கு பேர் நியமம் அல்ல. மெக்னீசியத்தை கொண்டு வந்து செட்டன் டூ பிளஸுக்கு அமிழ்த்தினால் அதுக்கு பேர் நியமம் இல்லை. அப்ப மெக்னீசியம் என்று சொன்னால் அது அதன் அயன் கொண்ட கரைசலினுள் அமிழ்த்தப்பட வேணும். அங்கே அயனினுடைய செறிவு, அந்த அயனினுடைய செறிவு ஒரு மூல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ ஆக காணப்பட வேண்டும். அப்ப செட்டன் மின்வாய் என்றால் மின்பக பொருள் செட்டன் டூ பிளஸ் ஆக தான் இருக்கு, செறிவு ஒரு மூல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ ஆக இருக்கு. செட்டன் மின்வாய் என்றால் செட்டன் தான் மின்வாய், வெப்பநிலை 25 பாகை சியாக காணப்பட வேண்டும். வாயு மின்வாய்கள் என்று சொன்னால் ஹைட்ரசன் வாயு மின்வாய் என்றால் ஹைட்ரசன் அயன் எச் பிளஸ் டெம்பரேச்சர் 25 பாகை சி. இந்த எச் பிளஸ் அயன்கள்ட்ட சரிவு ஒரு மூல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ. சரியா, எச் பிளஸ் அயன்கள்ட்ட சரி ஒரு டெசிம் அமுக்கம் ஒரு ஏடிஎம் ஆக இருக்கும். எலக்ட்ரோட் வந்து ஹைட்ரசன் தான், சரியா. அப்ப நியம மின்வாய், நியம மின்வாய் என்பது வரையறுக்கப்பட்ட செறிவு, வரையறுக்கப்பட்ட மின்பக பொருள், வரையறுக்கப்பட்ட வெப்பநிலை குறித்த எலக்ட்ரோட். அப்ப மெக்னீசியம் நியம மின்வாய் என்று குறிப்பிட்டார், மெக்னீசியம் நியம மின்வாய் என்று குறிப்பிட்டார். சரியா வினோத், மெக்னீசியம் நியம மின்வாய் என்று சொன்னால் என்ன, மெக்னீசியம் நியம மின்வாய் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஆம் சார், மெக்னீசியம் நியம மின்வாய் என்றால் நீங்க என்ன விளங்கிக் கொள்றீங்க? மெக்னீசியம் நியம மின்வாய் என்று என்னத்தை நாங்கள் குறிப்பிடலாம்? மேடா, மெக்னீசியம் நியம மின்வாய் என்பது இதெல்லாம் கத்தி கொண்டிருக்கோம், நியமமாக்கப்படுது நியமமாக்கப்படுதுன்னு சொல்றேன். மெக்னீசியம் நியம மின்வாய் என்று சொன்னால் அந்த மின்வாய் எப்படி என்னென்ன மாதிரி டிசைன் பண்ணப்பட்டிருக்கும் அச்சியா? மெக்னீசியம் நியம மின்வாய் என்று சொன்னால்
அது என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு? மாறலியா இருக்கும் சார் எல்லாம். ஓ, எல்லாம் மாறலியா இருக்கும் என்றது இப்ப சரி. மாறலிகள் என்னென்ன தெரியும் வரையறுக்கப்பட்டிருக்கு. மெக்னீசியம் நியமம் மின்வாய் என்று சொன்னால் மின்பக பொருள் ஆர் மின்பக பொருள் நியம மின்பாய் என்றால் அதன் அயன் கொண்ட கரைசல். அப்ப மின்பக பொருள் உங்களுக்கு தெரியும் எம்ஜி டூ பிளஸ் சரியா? நியம மின்பாய் என்பது அர்த்தமா தான் மின்வாய் அதன் அயன் கொண்ட கரைசலில் அமுழ்த்தப்பட்டால் தான் அது நியம மின்வாய். அப்ப அயன் வந்து எம்ஜி டூ பிளஸ் அது நைத்ரேட்டா இருக்கலாம் குளோரைடா இருக்கலாம் அதை பற்றி பிரச்சனை இல்லை. எம்ஜி டூ பிளஸ் இருக்கவங்க நியம மின்வாய் என்று சொன்னால் இதுல செறிவு வரையறுக்கப்பட்டிருக்கு ஒரு மூல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ.